ஆண்டவனே அருணா திருமகனே சேனமொன்றும் கோணாதேவன் சேவனே ஞானமேல் முத்தாரம்மன் உனது வந்தவன் அருளோ ஸ்ரீராம நாடகனை பாடுவேன் அன்புடன் அருகில் வந்து குடியிருப்பாய் விநாயக பெருமானே. ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் கிரீம் 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 சுக்லாமர்தனம் சசிவர்ணம் சதுர்புஜம் ஏகாயம் ஆகாயம் ஏறி விழுந்தா முட்டின காயம் ததிக்கு விழுந்தா மூக்குல காயம் காயம் ஆற ரொம்ப நாள் ஆகும் சீக்கிரமா ஆடணுமா சுத்தம் சுகாதாரம் ரொம்ப முக்கியம் சோ எல்லாரும் சுத்தமா இருந்தோம் சரி உடனே நம்ம விநாயக பெருமாளை கும்பிட்டு நம்ம கதைக்கு போயிடலாம் சரியா அங்கு வந்திருப்பவர்கள் நம்மை காக்கும் பிரபுவான ஏவனான ஸ்ரீராமன் ஹரிராமன் பரந்தாமன் ஆவார்கள் நீ சென்று உன் மனக்குறைகளை அவர்களிடம் சொல் உனக்கு நன்மச்சம் தருவார்கள் ஓ அப்படியா நான் சென்று வருகிறேன் மற்றவதை நானே பார்த்துக் கொள்வேன் அப்படியே ஆகட்டும் பிரபு
நீ யார், உன் தம்பி யார் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். நான் உன்னை மறைத்திருந்து தாக்கினது தவறுதான். அதற்காக உனக்கு நான் நல்வச்சம் தருகிறேன். நீ பிடித்திருக்கும் ஆயுதத்தை விட்டுவிடு. அப்படியாகட்டும் பிரபு. ராம் ராம். இதுவரை ராமாயணத்தில் இருந்து சில பகுதிகளை பார்த்தோம். இனி உண்மையில் நடந்த சம்பவத்தை பார்க்கலாம். அதன் பிறகு நாட்டுப்புற கலைகள் சிலவற்றை பார்ப்போம். சாகும் சார், வாங்க சார். அப்படியே நம்ம ஏறிக்கிறவங்களை அப்படியே சுத்தி தவிட்டோம்னா ஒரு வாக்கியம் தூக்கிடலாம் சார். ஓகே, வாங்க தவிடலாம். மனிதனா பிறந்த பிறகு யாருக்கும் யாரு வந்து ஒரு உதவி செய்யறது அது ஒரு வழக்கம். அந்த உதவியில நமக்கு நாமே வாழக்கூடாது. அடுத்தவங்களுக்காக நம்ம கொஞ்சம் வாழ்ந்து காமிக்கணும். அதனால அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உங்க கடவுள், அதாவது நீங்க கும்பிடுற சுவாமி வந்து, நீங்க எப்படி கும்பிடுறீங்க, அந்த கடவுள் வந்து அவருடைய உண்மையா வந்து உங்க தன்னை காப்பாத்திருக்காங்க. இவ்வளவுதான். இன்னைக்கு காலகட்டங்கள் எப்படி போகுது அப்படின்னா, அன்றைக்கு வந்து என்ன செஞ்சாங்க, பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னாங்க. இந்த காலத்துல அந்த மாதிரி இல்ல. ஒரு பெண்கள் உலகத்துல நடமாட முடியல, கல்லூரிகளுக்கு போக முடியல, பள்ளிகளுக்கு போக முடியல. அஞ்சு வயது குழந்தை இருந்தாலும் பெற்றோர்கள் இல்லாத வீட்டில் இருந்துட்டாங்கன்னா கூட அந்த குழந்தைகளை கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் செஞ்சு அதை குடும்பப்படுத்தி கொண்டு அநியாயம் கொலை நடக்கிற காலகட்டங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு நன்மை செய்யக்கூடிய புண்ணியவான், தர்மம் செய்யக்கூடிய புண்ணியவான், நீதி நேர்மை நியாயம் தர்மம் அத்தனையும் ஒன்று சேர்த்து ஒரு நீதிமன்றத்தில் உட்கார்ந்து பலபேருக்கு நன்மை செய்யக்கூடிய புண்ணியவன் தான் உங்க பெண்ணை காப்பாத்திருக்காரு. ஆனா அவர் படிச்ச காலத்துல கூட அவங்க கிராமத்துல எத்தனையோ பேர் செஞ்ச உதவிதான் உங்க பெண்ணுக்கு செஞ்சிருக்கிறார். அதனால அவர் யாரு அப்படின்னா, சண்டைக்கு அறியானா உயர்நீதிமன்றத்துல அவர் உயர்நீதிமன்ற ஒரு தர்ம வேந்தர், நீதி அரசா இருக்கிறார். ஆமா, இப்ப நீங்க பார்த்த கதை வந்து ஒரு உண்மையான நிகழ்வு. இது யாரும் இல்ல, நம்மளோட
ஐயா நம்மளோட ஜெயவேல் ஐயா தான் முன்னாடி இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்ததோட உதாரணம். அவ்வளோதான், ரொம்ப நன்றி ஐயா. இதுவரை பெருந்தாவை பொறுத்து நிகழ்ச்சி நடத்திய மாணவ மாணவியர்களை இந்த கலைக்கு கொடுக்க நாங்கள் எங்கள் மீது எங்கள் மாணவர்கள் மீது நீங்கள் எல்லோரும் கருணை காட்டி இதில் எத்தும் குறைகள் குற்றங்களை இருந்தாலும் நீங்கள் மன்னிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். கலைஞர்கள், இந்த குட்டி கலைஞர்களுக்கு உங்களோட கலைமொழி எழுப்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். நமது நீதி அரசு திரு ஜெயபால் அவர்கள் வாழ்வியல் சம்பவத்தை வந்து ரொம்ப அழகா நமக்கு படம் பிடிச்சு காட்டினாங்க. இந்த தோல்பாவை கூத்த நம்ம சிறுவர்களுக்கு பயிற்சி அளித்தவர் திரு முத்து லட்சுமண ராவ் அவர்கள்.